இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள். அவருடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பி ஆர் அம்பேத்கர், பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், 14 April 1891 to 6 December 1956, ஆல்சோ நோன் அஸ் பாபா சாஹேப் அம்பேத்கர். ராம்ஜி அம்பேத்கர் அல்லது பாபா சாஹேப் அம்பேத்கர், ஹி வாஸ் அன் இந்தியன் ஸ்காலர், ஒரு அறிஞர், கல்வியாளர், ஜூரிஸ்ட், வழக்கறிஞர், எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர், பொலிட்டீஷியன், அரசியல்வாதி அண்ட் சோஷியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. ஹூ இன்ஸ்பயர்ட் த தலித் புத்திஸ்ட் மூமெண்ட், தலித் புத்திஸ்ட் இயக்கத்தை ஊக்கமளித்தார் அண்ட் கேம்பெயின்ட் அகெயின்ஸ்ட், அதற்கு எதிராக சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் டுவர்ட்ஸ் த அன்டச்சபிள்ஸ், தலித்துக்கு எதிராக இருந்த சமுதாய வேறுபாடுகளை எதிர்த்து, பாகுபாடை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். வில் ஆல்சோ சப்போர்ட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் விமன் அண்ட் லேபர், பெண்களின் உரிமைக்காகவும் வேலை செய்வதற்கான உரிமைக்காகவும் ஆதரவு கொடுத்தார். ஹி வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார். த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியனின் அரசியல் அமைப்பின் சிற்பியாக, முக்கியமான சிற்பியாக இருந்தார். அண்ட் எ ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவை துவங்கி வைத்த, ரிபப்ளிக் இந்தியாவின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார். அம்பேத்கர் வாஸ் அ ப்ராலிஃபிக் ஸ்டூடெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், சிறந்த ஸ்டூடெண்ட். ஏர்னிங் டாக்டரேட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் போத் கொலம்பியா யூனிவர்சிட்டி அண்ட் த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், கொலம்பியா யூனிவர்சிட்டிலையும் லண்டன் யூனிவர்சிட்டிலையுமே பொருளாதாரத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார். அண்ட் கெய்னிங் ரெப்யூட்டேஷன் அஸ் அ ஸ்காலர் ஃபார் ஹிஸ் ரிசர்ச் இன் லா, சட்டத்திலும் ஆய்வு செய்து ஒரு சிறந்த அறிஞராக பெருமை பெற்றிருக்கிறார். எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும். இன் ஹிஸ் ஏர்லி கெரியர் ஹி வாஸ் அன் எக்கனாமிஸ்ட், ப்ரொஃபஸர் அண்டு லாயர். அவர் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவருடைய தொழில் ஒரு பொருளாதார நிபுணராகவும், ஒரு காலேஜில் ஒரு ஆசிரியராகவும், ஒரு வழக்கறிஞராகவும் இருந்தார். இன் ஹிஸ் லேட்டர் லைஃப், ஹிஸ் லேட்டர் லைஃப் வாஸ் மார்க்டு பை ஹிஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவருடைய அரசியல் செயல்பாடுகளில் அவருடைய இரண்டாவது காலகட்டம் இருந்தது. He became involved in campaigning and negotiations for India's independence. இந்திய சுதந்திரத்துக்காக பிரச்சாரம் செய்வதையும் பேச்சுவார்த்தை நடத்துவதிலையும் அவர் மூழ்கியிருந்தார். பப்ளிஷிங் ஜேர்னல்ஸ், புத்தகங்கள் வெளியிடுவதிலும், அட்வொகேட்டிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஃப்ரீடம் ஃபார் தலித்ஸ், தலித்துக்காக சமுதாயத்தில் உரிமைகளும் சுதந்திரமும், அரசியல் சுதந்திரமும் அரசியல் உரிமைகளையும் பரப்பிக்கிட்டு இருந்தார். அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகண்ட்லி டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, கான்ட்ரிபியூட்டிங் அவருடைய பங்கு சிக்னிஃபிகண்ட்லி மிகவும் சிறப்பாக இருந்தது. எதற்கு? டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இந்தியா ஒரு தனி நாடாக உருவாகுவதற்கு அவருடைய பங்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. இன் 1956 ஹி கன்வெர்ட்டட் டு புத்திசம், இனிஷியேட்டிங் மாஸ் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் தலித்ஸ். ஸோ 1956 இவர் புத்திசத்துக்கு மாறினார், கன்வெர்ட்டட் மாறினார். அது நிறைய தலித்ஸும் மாறுறதற்கு தூண்டுகோலாக இருந்தது. இன் 1990 த பாரத் ரத்னா, இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னாவை வாஸ் போஸ்ட்மஸ்லி கன்ஃபர்ட் அப்பான் அம்பேத்கர். அம்பேத்கர் இறந்த பிறகு, போஸ்ட்மஸ்லி அப்படின்னா ஆஃப்டர் டெத்து, இறந்த பிறகு அந்த பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. ஏர்லி லைஃப், அம்பேத்கர் வாஸ் பார்ன் ஆன் 14 April 1891, ஸோ இன் த டவுன் அண்ட் மிலிட்டரி கண்டோன்மெண்ட் ஆஃப் மோவ் இன் த சென்ட்ரல் ப்ராவின்சஸ், சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ன்னு முன்னாடி அழைக்கப்பட்ட இடம், இப்போ வந்து மத்திய பிரதேஷன் இருக்குது, அங்கே மிலிட்ரி பீப்புள் இருக்கிற இடத்துல இருந்திருக்கிறாரு. ஹி வாஸ் த 14th அண்ட் லாஸ்ட் சைல்டு ஆஃப் ராம்ஜி மலோஜி சக்பால், அண்ட் ஆர்மி ஆஃபீஸர். அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஹூ ஹெல் த ரேங்க் ஆஃப் சுபேதார், சுபேதார்ங்கிற ஒரு பொசிஷனில் இருந்தார். பீமாபாய் சக்பால், டாட்டர் ஆஃப் லக்ஷ்மண் முர்பத்கர், முர்பத்கருங்கிறவருடைய மகளுக்கும் ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கும் பிறந்தவர். ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஆஃப் மராத்தி பேக்ரவுண்ட், ஃப்ரம் த டவுன் ஆஃப் அம்பேத்வா மந்தன்கட் இன் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மாடர்ன் டே மகாராஷ்டிரா, இப்போ மகாராஷ்டிராவாக இருக்கிற இடத்துல முன்னாடி
வேறு பேரில் இருந்திருக்கு. அம்பேத்கர் வாஸ் பார்ன் இன் டு எ புவர் லோ மகர் காஸ்ட். மகர் காஸ்ட் அப்படின்னா தலித்து, தாழ்த்தப்பட்ட ஜாதியினை சேர்ந்தவர். ஹூ வேர் ட்ரீட்டட் அஸ் அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட ஒரு குலத்தில் பிறந்தவர். அண்ட் சப்ஜெக்டட் டு சோஷியோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன். அவர் நிறைய சமுதாய பொருளாதார பாகுபாடுகளை சந்திச்சிருக்கார். மக்களிடையே உள்ள ஜாதி வெறியை அவர் நிறைய சந்திச்சிருக்கிறார். அம்பேத்கர்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் ஹேட் லாங் ஒர்க் ஃபார் த ஆர்மி ஆஃப் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் ஆர்மியில் அவங்களுடைய முன்னோர்கள் வேலை பார்த்துருக்கிறாங்க, ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள். அண்ட் இஸ் ஃபாதர் சர்வ்ட் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அட் த மோ கண்டோன்மெண்ட். மோ கண்டோன்மெண்ட்டில், கண்டோன்மெண்ட்னா ஆர்மி பீப்புள் இருக்கிற இடத்துல, அங்கே பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆல்டோ தே அட்டெண்டட் ஸ்கூல், அம்பேத்கர் அண்ட் அதர் அன்டச்சபிள் சில்ட்ரன் வேர் செக்ரிகேட்டடு. அவர் ஸ்கூலுக்கு போனாலும் அவரை மற்ற குழந்தைங்கள்லேருந்து பிரித்து வச்சுருந்தாங்க. வேர் செக்ரிகேட்டடு, பிரித்து வச்சுருந்தாங்க. அண்ட் கிவ் லிட்டில் அட்டென்ஷன் ஆர் ஹெல்ப் பை டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் லிட்டில் அட்டென்ஷன்னா நோ அட்டென்ஷன், அவருக்கான கவனிப்பு கிடையாது. அண்டு ஹெல்ப், டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க, அவங்கள கவனிக்கவும் மாட்டாங்க. தே வர் நாட் அலவ் டு சிட் இன்சைட் த கிளாஸ், வகுப்பறைக்கு உள்ளே அவங்கள உட்கார விட மாட்டாங்க. When they needed to drink water, someone from a higher caste had to pour that water from a height as they were not allowed to touch either the water or the vessel that contained it. When they needed water, அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, இப்போ மாதிரி தண்ணி பாட்டில்லாம் கொண்டு போகிற பழக்கம் கிடையாது. அப்போ அப்படி குடிக்கணும் அப்படின்னா, someone from a higher caste, உயர்ந்த ஜாதியிலேருந்து யாரோ ஒருத்தர் had to pour that water, அந்த வாட்டரை மேலேருந்து ஃப்ரம் அ ஹைட்டு உயரத்துலேருந்து அப்படி ஊற்றுவாங்க. As they were not allowed to touch either the water or the vessel. தண்ணியும் தொடக்கூடாது, அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தையும் தொடக்கூடாது. That contained it. This task was usually performed for the young Ambedkar by the school pew. ஸ்கூலில் இருக்க பியூனால தான் அம்பேத்கருக்கு தண்ணி கொடுக்கப்படும். யூஸ்வலி பெர்ஃபார்ம்டு, பொதுவாகவே அவருக்கு கொடுக்கப்படுறது. இஃப் த பியூன் வாஸ் நாட் அவைலபிள் தென் ஹீ ஹேட் டு கோ விதவுட் வாட்டர். சப்போஸ் அந்த பியூன் இல்லை அப்படின்னா அவர் தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும். He described that situation later in his writing as no pune, no water. Pune illena, water illa. He was required to sit on a gunny sack. Gunny sack na chakpai, which he had to take home with him. Avarudaiya veetukku eduthittu poyanum. Ramji Sakpal retired in 1894 and the family moved to Satara 2 years later. Adukapra rendu varsham kalichi Satara ku vandutanga. Shortly after their move, avanga move aagi மாறி கொஞ்ச நாள்லேயே அம்பேத்கர்ஸ் மதர் டைட், அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. த சில்ட்ரன் வேர் கேர்ட் ஃபார் பை தயர் பேரண்டல் ஆண்ட் அண்ட் லிவ்ட் இன் டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ். அவங்களுடைய பெட்டர்னல் ஆர்ட், பெட்டர்னல் ஆர்ட்னா அப்பா வழியான அத்தையோட இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நிறைய கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கிறாங்க. 3 sons பலராம், ஆனந்த்ராவ், பீம்ராவ் அண்ட் 2 daughters மஞ்சுளா அண்ட் துளசா ஆஃப் த அம்பேத்கர்ஸ் சர்வைவ்டு தெம். அதில் இந்த இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒன்லி அம்பேத்கர் பாஸ்ட் ஹிஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இவங்க எல்லாருலேயும் அம்பேத்கர் மட்டும்தான் படித்து பாஸ் பண்ணார். அண்ட் வென் டு ஹை ஸ்கூல், ஹை ஸ்கூலுக்கு மேல்நிலை பள்ளிக்கு போனார். ஹிஸ் ஒரிஜினல் சர்நேம் வாஸ் சக்பால், பட் ஹிஸ் ஃபாதர் ரெஜிஸ்டர் ஹிஸ் நேம் ஆஸ் அம்பாத்வகார் இன் ஸ்கூல், மீனிங் ஹி கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் வில்லேஜ். அவங்களோட வில்லேஜ் பேரை சேர்த்து அம்பாத்வகார் அப்படின்னு சேர்த்துக்கிட்டார். ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டில் வில்லேஜ் நேமோட சேர்த்து அந்த ஊருக்காரன் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றிட்டார். ஹிஸ் தேவ்ருக்கே பிராமின் டீச்சர், அவரோட பிராமின் டீச்சர் பேர் என்ன, கிருஷ்ணாஜி கேசவ் அம்பேத்கர், சேஞ்ச்டு ஹிஸ் சர்நேம் ஃப்ரம் அம்பேத்கர் டு ஹிஸ் ஓன் சர்நேம் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை அம்பேத்கர்னு மாற்றிட்டார் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில். எஜுகேஷன், போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன். ஸோ நம்ம எதுக்காக இவரோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் ஒரு தலித்தாக இருந்து கஷ்டப்பட்டாரோ, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் தலித்தோடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாரோ, அப்படி பாடுபட்டவர் தான் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை அமைக்கிற, அரசியல் சட்டத்தை கொண்டுட்டு வர்ற அளவுக்கு முன்னேறியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கணும்.